ஹலோ எப்ரிவான் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் பீஸை ஒரு பெரிய மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க மிக்சியில் போட்டுட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன் இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் ஜூஸோட டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த ஜூஸு அது கூட பீட்ரூட்டில் இருக்க அயானை அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் சி தேவை அதனால நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அயான் அப்சார்பஷன் ரொம்ப ஈஸியாக அதிகமாக ஆகும் இந்த லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டில் சர்க்கரை இல்லாமல் குடித்து பழகுனதுனால நான் சேர்க்கலை இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் டேஸ்ட் வந்து பீட்ரூட் ஜூஸு ரொம்ப அவ்வளோ நல்லாலாம் இருக்காது அதனால் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க முடியல அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனாச்சும் சக்கரை சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிடலாம் இந்த பீட்ரூட்லேருந்து நம்ம ரெண்டு வாட்டி ஜூஸ் எடுக்கலாம் மொதல் வாட்டி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்க சக்கையை திருப்பி மிக்சியில் போட்டு இன்னொரு ஒரு கப் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த வாட்டியும் வடிகட்டினீங்கன்னா நல்ல நிறைய ஜூஸ் கிடைக்கும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஜூஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகெலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் டெய்லி நம்ம குடித்தா அயர்ன் லெவல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும் நான் ஏற்கனவே இந்த சேனலில் ரத்த சோகைக்கு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை சூப்பு டேட்ஸ் ஃப்ரூட் அண்ட் நட்டு லட்டு இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அயன் ரிச்சாக தினமும் சாப்பிடும்போது நம்ம அயன் லெவல்ஸ் நல்லா ஏறும் நீங்களும் வீட்டில் எதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பா பாய்